ஸ்ரீமாதிரி நமஹா வணக்கம். சென்னை அடையார் சரசக்தி பீடத்திலிருந்து ரேணுகாதேவி பேசுகிறேன். இன்றைய பதிவில் வசியமை அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பரபரப்பாக மிகவும் முக்கியமாக தேடப்படக்கூடிய விஷயம்னா அது என்னென்னா வசியம் அல்லது வசியமை. இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி இன்றைக்கி பலவிதமான அன்பர்கள் தொலைபேசி மூலமாகவும் ஏனைய வாட்ஸ்அப் குழு மூலமாகவும் எங்களை தொடர்பு கொண்டு பலவிதமான சந்தேகங்களும் கேள்வியும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதை விளக்கக்கூடியதுக்காக தான் இன்றைக்கி பதிவு பார்க்க போகிறோம். வசியமை, இந்த வசியமை எதுக்கெல்லாம் பயன்படுது, அதை வச்சு என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றத இந்த பதிவில் மக்களாகிய நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளும் வகையிலே எடுத்து சொல்ல போகிறோம். சரி, வசியமைனா என்ன அப்படின்னா, ஒரு மிக 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 வசியத்தன்மை, அதாவது ஒருவரையோ அல்லது ஒரு விஷயத்தையோ கவர்ந்து இழுக்கக்கூடிய வசியத்தன்மை உள்ள மூலிகை பொருட்களில் கூட்டு திரவியம்தான் ஒரு வசியமை அப்படின்னு சொல்லலாம். இந்த வசியமை வச்சு என்னென்ன பண்ண முடியும்னா, வியாபாரம், வியாபாரத்துக்கு வியாபார வசியமை இருக்குது. பெண்களை வசியம் செய்ய வேண்டுமென்றால் பெண் வசியமை இருக்குது. ஆண்களை வசியம் செய்ய வேண்டுமென்றால் ஆண் வசியமை இருக்குது. பேதனமை இருக்குது. பேதனமைனா ஒருவரை ஒரு இடத்துலேருந்து விரட்டுறதுக்கு, மேற்படி ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும், காணாமல் போயிடுச்சு அந்த பொருளை கண்டுபிடிக்கணும்னா அஞ்சனமை இருக்குது. இப்படி பலவிதமான விஷயங்களுக்கு வசியமைகள் இருக்குது. அவர்கள் தேவைக்கு தகுந்தது போல் இந்த வசியமையை நல்ல முறையில் பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அல்லது தீர்வு காண்டுக்கலாம். அந்த நல்ல உபயோகத்திற்காக வசியமையை பயன்படுத்துறதுல எந்த விதமான தவறுமே கிடையாது. ஏன்னா இன்றைய காலத்திலே ஒரு அரசாங்க உத்தியோகம் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட நிறுவனராக, அதாவது ஒரு தனி நிறுவனத்தில் பணிபுரியவர்களாக இருந்தாலும் சரி, நான் நிறைய வேலைகள் செய்துக்கிட்டு இருக்கிறேன், கொடுக்குற சம்பளத்துக்கு அதிகமாக வேலை செய்கிறேன், இருந்தாலும் எனக்கு நல்ல பேரே இல்லை, என்னை பார்க்குறவங்களாம் ஒரு மாதிரி என்னை மன அழுத்தம் படக்கூடிய விஷயமாகவே என்னை பேசுகிறாங்க, என்னை கண்டாலே அவங்களுக்கெல்லாம் பிடிக்கலை அப்படின்ற மாதிரி தாழ்வு மனப்பான்மை ஏற்படக்கூடிய அளவில் இன்றைக்கி பல அலுவலகங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த விஷயங்களை மாற்றி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் நம்மக்கிட்ட சகஜமாக இருந்தால் தான் நம்ம பணியை நம்ம செய்ய முடியும். வேலை செய்கிற இடத்துல நாலு பேர் இருக்கணும், அந்த நாலு பேரும் ஒற்றுமையாக ஒரு மன நிறைவோட ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல பணிபுரிய முடியும். அப்படி இல்லாத சூழ்நிலையில் இந்த வசியமையை பயன்படுத்தலாம். மற்றவங்களை நம்மக்கிட்ட வசீகரமாக பேசுகிறதுக்கோ, நம்ம ஒரு காரியங்கள் செய்ய போகிறோம், அந்த காரியம் நம்மளுக்கு நடக்கணும், அவங்க நம்மளுக்கு எதிர்ப்பு தன்மையாக இருக்காங்கன்னா இந்த மையை பயன்படுத்தலாம். ராஜ வசிய மை அப்படின்னு ஒரு மை இருக்குது. எந்த காரியங்கள் போனாலும் காரிய சித்திக்காக பயன்படுத்தக்கூடிய மை ராஜ வசிய மை. எல்லா காரியத்தையும் வெற்றி அடைவிக்கக்கூடிய ராஜ வசிய மை, நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய இந்த ராஜ வசிய மையை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் மோதிர விரலால் மையை எடுத்து இட்டுண்டு மேலே குங்குமத்தை வச்சுக்கலாம். ரெண்டாவது எலுமிச்சம்பழத்துலையும் அந்த மையை வச்சு மேலே குங்குமத்தை வச்சு கையோடு கொண்டு போகலாம். உச்சந்தலையும் மையை வச்சுக்கலாம், புருவத்துலேயும் பூசலாம். வேண்டப்பட்டவங்க நகை கண்களிலையும் வைத்துக்கொள்ளணும். அவங்கவுங்களுடைய தேவைக்கு தகுந்தது போல் இந்த மையை பயன்படுத்தி பல விஷயங்களை சாதிக்க முடியும். அதுக்காக தான் இந்த மை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி பல விதமான வசிய மைகளை கொண்டு நம்ம வந்து மக்களை ஈர்க்க முடியும், இந்த தேவைகளை பூர்த்தி செய்துக்க முடியும். சரி, இந்த வசிய மை மூலிமா மட்டும்தான் இந்த வசிய வேலைகள் செய்ய முடியுமா, வேறு எது மூலியமாக செய்யலாம் அப்படின்னா, விபூதி மூலயமா, அதாவது திருநீர் இருக்கு இல்லையா, நம்ம பண்ணக்கூடிய சில முக்கியமான வசிய முறைகள் பற்றி மட்டும்தான் இந்த பதிவில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவர்கள் வசதிக்கு தகுந்தது போல் பலவிதமான பொருட்களையும் வசியம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து விபூதி மூலயமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். விபூதி, இந்த விபூதினால் யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. வசிய மைனா ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. விபூதினா அதை எல்லாருமே மகத்துவமாக மதிப்புக்குரிய விஷயமாக தான் பார்ப்பாங்க. உதாரணமாக அந்த விபூதி எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, கணவன் மனைவி பிரச்சனைக்கும் பயன்படுத்திக்கலாம், பிள்ளைங்களுடைய
நல்முறைக்கும் பயன்படுத்திக்கலாம். ஒரு தொழில் செய்கிறோம், அந்த இடத்துல வியாபாரம் நல்லா நடக்கணும் அப்படின்னா அதுக்கும் அந்த விபூதியை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் விபூதியை விட்டு அடுத்து நெய், கணவன் மனைவி பிரச்சனைக்கு மட்டுமே, பிள்ளைங்க பிரச்சனைக்கு மட்டுமே, இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் வசியம் செய்த நெய்யை பயன்படுத்த முடியும். வசியம் செய்த நெய்யும் நம்மக்கிட்ட கிடச்சிக்கிட்டு இருக்குது. இதையும் தாண்டி சர்க்கரை வசியம், சர்க்கரை வசியம் வந்து வெகு காலமாகவே மிகவும் சிறப்பான முறையில் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கேரளா பக்கம்லாம் இது அதிகம் நடைமுறையில் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு சர்க்கரை. சர்க்கரை இல்லாமல் எந்த வேலையுமே இல்லை. ஒரு காஃபி டீ சாப்பிட்டாலும் ஜூஸ் சாப்பிட்டாலும் எதுலேயுமே சர்க்கரை இருக்கும். அந்த சர்க்கரை வசியம் பண்ணி கொடுத்தோம்னா யார் நம்மளுடைய சொல்ல வந்து குடும்ப உறுப்பினர்களில் யார் நம்ம சொல்ல கேட்கலையோ அவங்கள ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வர முடியும். அந்த சர்க்கரையும் பயன்படுத்திக்கலாம். இப்படி தகுடு, அப்புறம் வந்து புகைப்படங்கள், அதுக்கப்புறம் கண்ணாடி, இது போன்ற பொருட்களில் வசியம் முறை ஆவாகனம் செய்து வசிய உச்சாரணம் செய்து நாங்கள் கொடுக்குறோம். அப்படி அந்த வசியமைய பயன்படுத்தி எல்லா விதமான காரியத்தையுமே வெற்றியான முறையில் செய்ய முடியும். இந்த வசியமையெல்லாம் வாங்கணும்னா கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இதில் சேர்க்கக்கூடிய அஷ்ட திரவியங்கள் முதல் கொண்டு, அதாவது அஷ்ட கர்ம பொருட்கள் முதல் கொண்டு எல்லாமே விலை உயர்ந்த மூலிகைகளும் மகத்துவம் நிறைந்த திரவியங்களும் தான் அதில் இருக்குது. அதனால் அந்த விலையும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். அப்பேற்பட்ட வசிய மையை கொண்டு போனோம்னா எல்லா விதமான பிரச்சனையும் தீர்வு கண்டு சுகமமான முறையில் வாழ்க்கை இனிமையாக அமையும். அதனால் வசியமை அப்படின்னு சொன்னோன்னே தப்பான கண்ணத்தோட்டத்தோடு பார்க்கக்கூடிய பார்வை இனி மக்களுக்கு மாறணும். அந்த ஒரே நல்ல நோக்கத்துக்காக பயன்படுத்த எந்த பொருளாக இருந்தாலும் நல்லது தான். ஆனால் இதோடைய தீய செயல்பாடுகளும் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஒருவர் வந்து அடுத்தவர் மனைவி மேலே இந்த வசியமையை வந்து பிரயோகம் பண்ணலாம், அடுத்தவர் கணவர் மேலே பிரயோகம் பண்ணலான்ற நோக்கத்தோடு செய்துமானால் நிச்சயம் இன்று இல்லை என்றாலும் பிற்காலத்தில் அதுக்கான விளைவுகள் அதிகமாகவே இருக்கும், பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். அதனால் வசிய மருந்தே வையோ ஆனாலும் நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்தணும், சரிங்களா? இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க வேண்டிய பக்தர் அன்பர்கள் உங்களுடைய கமெண்ட்டை எங்களுடைய பதிவில் தெரிவிங்க. நிச்சயம் அடுத்த பதிவில் உங்களுக்கு அந்த விளக்கத்தை நாங்கள் கொடுக்குறோம். பல அன்பர்கள் வந்து இங்கே நேரடியாக தொடர்பு கொண்டு வசியமை கிடைக்குமா, வசிய மருந்து கிடைக்குமா, எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், தயவு செய்து தவறான எண்ணத்தில் எங்களை தொடர்பு கொண்டு இந்த வசியமையை கேட்குறத நிறுத்திடுங்க. இந்த பதிவை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு மிக 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 அவசியமான முக்கியமான வேண்டுகோளாக அதை விடுக்கிறேன். நல்லதுக்காக மட்டும்தான் இதை நான் தெரியப்படுத்தும் விதத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எந்த இடத்துலையும் போய் வீணான முறையில் பணத்தை செலவு பண்ணி உங்களுடைய வாழ்க்கையோ பொன்னான நேரத்தை வீண் செய்யக்கூடாது. அடுத்தவருக்கு கெடுதல் செய்து வாழும் அன்பர்களிடத்தில் நீங்களும் சிக்கி தங்களுடைய பணத்தையும் மன நஷ்டத்தையும் சம்பாதிக்கக்கூடாதுன்னு நோக்கத்துக்காக மட்டும்தான் இது போன்ற ரகசியங்களை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மீண்டும் மீண்டும் அதே தவிர எல்லாரும் பண்ணிக்கிட்டு, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அவன் இங்கே இருக்கா அங்கே இருக்கா, இன்னொருத்தர் மனைவி இன்னொருத்தருடைய கணவன் எனக்கு வசியம் பண்ணி தர முடியுமான்ற தவறான முறையில் எங்களை அணுக வேண்டாம். அவர்களுக்கு எந்த ஒரு தருணத்திலையும் நாங்கள் வசிய மையோ வசிய மருந்தோ நிச்சயம் நாங்கள் தரமாட்டோம். அதே போல் வசிய மருந்தாலையும் வசிய மையாலையும் வாழ்க்கையை வெகு தூரம் நகர்த்த முடியவே முடியாது. ஒருத்தங்களை வசியம் பண்ணி வாழணும்னு நினைக்கிறது மிக 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 தவறான செயல், முட்டாள்தனமான செயல். அன்பால வாழ்க்கை வர்றது வேற, வசிய மருந்து மூலியமாகவோ மை மூலியமாகவோ தேடிக்கிற வாழ்க்கை வேற. நீங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு இனிமையாக இருக்கும், ஆனால் போக போக வாழ்க்கை மிகவும் கசந்து விடும். உங்களோடு சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையும் சேர்ந்து கெட்டு போகும். அதனால் இந்த அன்பர்கள் தவறான முறையில் இந்த மைகளையும் மருந்துகளையும் பிரயோகிக்கதை நிறுத்திக்கணும். இதை அறிவுரையாகவே நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஒரு கண்டிப்புடன் கூடிய ஒரு அறிவுரையாகவே இதை நான் சொல்கிறேன். நல்ல முறையில் மக்கள் இதை பயன்படுத்தி பலன் பெற வேணும். அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த பதிவுகளை நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தயவு செய்து தவறான நோக்கத்தோடு எங்களை தொடர்பு கொண்டு இங்கே யாரும் கேட்க வேண்டாம். வேண்டிய அன்பர்கள், வாழ்க்கையில் சிக்கல் இருக்கக்கூடிய அன்பர்கள், கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வேண்டவங்க, பிள்ளைகள் இடம் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்த்து கொள்ள வேண்டிய அன்பர்கள் மட்டும் எங்களை தொடர்பு கொண்டு நிச்சயமாக நல்ல வழியில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்களுடைய கமெண்ட் மூலமாக அந்த கருத்துக்களை தெரிவிங்க. அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சிவாய நம நன்றி.